மத்திய அரசின் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே டெல்லியில் பயங்கர மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த பயங்கர மோதலில் பலியான எண்ணிக்கை தற்பொழுது 9 அதிகரித்துள்ளது. மேலும் இம்மோதலில் 160 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. 2 அமைதியாக நடந்து வந்த இந்த போராட்டம் தற்பொழுது கலவரமாக வெடித்துள்ளது. அங்கு குவிக்கப்பட்டுள்ள காவலர்களும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அச்சத்தில் உள்ளதாக தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைக்கு தீ வைக்கப்பட்டு எரித்து வருகிறார்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள். மேலும் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள், அதாவது பொதுமக்களை தாக்குபவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்பொழுது வெளியாகி மிகவும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்தியா எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று ஒருவர் மிகவும் அருவறுப்பான வார்த்தைகளால் பதிவு செய்து இஸ்லாமியர்கள் தாக்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகி மிக பெரும் சங்கடத்தை அனைத்து மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. உலகின் தலைச்சிறந்த நாடான அமெரிக்க அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கும் பொழுது தலைநகரில் இப்படி ஒரு கலவரம் ஏற்பட்டிருப்பது மிகுந்த வருத்தத்தை தருவதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோடி அரசு திண்டாடுகிறதா அல்லது கெஜ்ரிவாலை பழிவாங்கும் நோக்கத்தில் அமைதி காக்கிறதா என மக்கள் மனதில் மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது.